நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட கட்டடங்களை புதிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். நாகர்கோவில் மாநகராட்சியில் கட்டப்பட்டுள்ள புதிய அலுவலக கட்டடத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். நேரலையில் பார்த்தோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் நஃபியு இணைப்பில் இருக்கிறார். நஃபியு, முதலமைச்சருடன் வேறு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள்? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியில் தரம் உயர்த்தப்பட்டு புதிய அலுவலக கட்டிடம் வந்து 11 கோடி ரூபாய் செலவில் வந்து இது இன்னைக்கு வந்து திறக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வந்து இதுக்கு முன்பாக வந்து கலைவாணர் கலையரங்கமாக செயல்பட்டிருந்தது. அந்த கலைவாணர் கலையரங்கத்தை இடித்து அந்த இடத்தில் புதிதாக மாநகராட்சிக்கு வந்து கட்டிடம் கட்டும் பணி நடைபெற்று வந்தது. தற்போது அந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் இதை வந்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து திறந்து வச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து இந்த மாநகராட்சி கட்டிடத்துக்கு கலைவாணர் அரங்கம் மாளிகை அப்படிங்கிற பெயரை வந்து சூட்டியிருக்காங்க. தொடர்ந்து இந்த அதாவது ரெண்டு தளங்களுடன் பிரமிக்க வகையில் இந்த மாநகராட்சி அலுவலகம் கட்டப்பட்டிருக்கு. கூட்டரங்கத்துல வந்து லிப்ட் வசதி செய்யப்பட்டிருக்கு. மேலும் மாநகராட்சி அலுவலகத்துல வந்து சிறப்பு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் மாநகராட்சி மேயர் 52 கவுன்சிலர்கள் உட்பட பலரும் வந்து கலந்துக்கிறாங்க. ராதா, விவரங்களுக்கு நன்றி. நௌஃபுல் அகமது.